மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் பெயரில் உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற 44வது ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்னும் 2 தினங்களில் மிக பிரமாண்டமான தொடக்க விழாவோடு நடைபெற இருக்கிறது. அந்த தொடக்க விழாவில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த 44வது ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இந்த தொடக்க விழா நடைபெறுகின்ற நேரு உள் விளையாட்டு அரங்கத்துடைய அனைத்து பணிகளும், குறிப்பாக இந்த விளையாட்டு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை முழுமையாக நாங்கள் மறுசீரமைத்து செய்திருக்கிறோம். புது பொலிவுடன் அது காட்சியளிக்கிறது. கூடுதலாக இந்த அரங்கத்திற்கு பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இந்த அரங்கத்திற்கு வருகின்ற காரணத்தினால் கூடுதலாக 125 டன் கெப்பாசிட்டி உள்ள அந்த ஏசி அரிசலாக கூடுதலாக போடப்பட்டிருக்கிறது. மற்றும் இந்த விழா தொடக்க விழா நடைபெறுவதற்கான அனைத்து பணிகளும் கிட்டத்தட்ட 100% பணிகள் நிறைவேற்று அந்த தொடக்க விழாவுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்க விழாவில் யார் யாருக்கெல்லாம் அனுமதி சார்? தொடக்க விழாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் முக்கியமாக இந்திய மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறார்கள். அதே போல் பல்வேறு உலக செஸ் கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கின்றார்கள். 187 நாடுகளில் வருகின்ற விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்கின்றார்கள். அதேபோல் அந்த போட்டிக்கு நடுவராக பணியாற்றக்கூடிய உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்திருக்கின்ற அவர்கள் பங்கேற்கின்றார்கள். அதேபோல் முக்கிய அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், பல்வேறு பிரிவை சார்ந்தவர்கள் அதிகமாக குறிப்பிட்ட அளவில் தான் இதில் வந்து இந்த அரங்கத்திற்குள் அனுமதிக்க முடியும் என்கின்ற அடிப்படையிலும் அதற்கான உரிய கட்டுப்பாட்டுடன் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு அழைப்புதல் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்தியா சார்பில் பெண்கள் ஏ அணியில் ஹரிகா துரோணா வள்ளின்னு 8 மாச கர்ப்பிணி பெண் வந்து டெஸ்ட் விளையாடுறாங்க. அவங்க அடுத்த மாதம் வரும்போது அவங்களுக்கு 9 மந்த் ஆகிடும். இதே மாதிரி கர்ப்பிணி அவங்களுக்கான மருத்துவ பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் 7 மருத்துவர் குழுக்களை கொண்ட கிட்டத்தட்ட 194 மருத்துவர்கள் தயார் நிலையில் மகாபலிபுரம் ஏரியாவில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ செவிலியர்கள், பிற பணியாளர்கள்னு 433 பேர் மருத்துவத்துறை சார்பாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 30 ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல மருத்துவசிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த போட்டி நடைபெறுகின்ற மகாபலிபுரம் ஏரியாவே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து மருத்துவக்குழுடைய கட்டுப்பாட்டுகள் வந்திருக்கிறது. எல்லோருக்கும் உரிய பாதுகாப்பும் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.